அஸ்வினியை முதல் நட்சத்திரமாக கொண்ட அமைப்பில் பூச நட்சத்திரம் முழுவதுமாக கடகராசியிலும், ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட அமைப்பில் பூச நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் மிதுன ராசியிலும், ஏனைய இரண்டு பாதங்கள் கடகராசியிலும் அமைந்துள்ளது. மீன யுகம் வருவதை தமிழர்கள் உணராமல் தடுக்க முந்தைய யுகமான மேஷ யுகத்தை குறித்த மேஷ ராசியை முதல் ராசியாகவும், அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாகவும் நிரந்தரமாக கொள்ள வேண்டிய தேவை பிராமணர்களுக்கு இருந்ததாலும், கடகராசியும் மிதுன ராசியின் தலைப்பகுதியும் ஒரே வடிவத்தில் உள்ளதாலும் கடகராசியையே பூச நட்சத்திரமாக மாற்றிவிட்டான் பிராமணன். இப்படி மாற்றியதால்தான் பூச நட்சத்திரம் முழுவதுமாக கடகராசியில் அமைந்துள்ளது. இதன் மூலம் பிராமண கட்டுக்கதையின்படி லட்சுமணனை குறிக்கும் ஆதிசேஷன் பாம்பை ஆயில்யம் நட்சத்திரமாக புகுத்துவதும் பிராமணனின் திட்டம். ஏனென்றால் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு மாற்றான ஒரிஜினல் நட்சத்திரம் வேறொரு வடிவத்தில் அதே கடகராசியின் உடுக்களை கொண்டே சித்தரிக்கப்பட்டிருந்தது. அது எது என்ற அற்புதமான விடயத்தை ஆயில்யம் நட்சத்திரம் பற்றி பேசும்போது சொல்கிறேன். ஆக, ஒரிஜினல் பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இரண்டு பாதங்களும் கடகராசியில் இரண்டு பாதங்களும் கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. ஆக, பூச நட்சத்திரம் மிதுன ராசியின் தலைப்பகுதியை குறிக்கும் நட்சத்திரம்தான். மேலும் காந்தாரியின் தலையிலுள்ள பூவைத்தான் பூச நட்சத்திரம் குறிக்கிறது. அதேவேளை காந்தாரியின் தலையிலுள்ள பூ மகாபாரத போரில் பாண்டவர்கள் வென்று அவர்கள் பயிரிட்ட தாவரங்கள் இனப்பெருக்கத்திற்காக பூத்த பூக்களைத்தான் குறிக்கிறது. அதாவது பூச நட்சத்திரம் பயிர்கள் பூ பூக்கும் பருவத்தை குறிக்கும் நட்சத்திரம்தான். பயிர்கள் பூ பூத்ததை கொண்டாடும் பண்டிகைதான் தைப்பூசம் பண்டிகையும். ஆக, பூச நட்சத்திரத்தின் வடிவம் மிதுன ராசியின் தலைப்பகுதிதான். ஆக, பூச நட்சத்திரத்தின் வடிவத்தையும், அது எதை குறிக்கிறது என்பதையும், அது எந்தெந்த ராசியில் அமைந்துள்ளது என்பதையும் கண்டுவிட்டோம். இதை ஸ்டார் ஆஃப் நரிஷ்மெண்ட், அதாவது ஊட்டத்திற்கான நட்சத்திரம் என்கிறான் பிராமணன். ஏன் இப்படி சொல்கிறான்? இந்த நட்சத்திரத்தின் அடையாளத்தை பாருங்கள். பசுவின் மடியும் காம்புகளுமாம். பால் என்றாலே ஊட்டச்சத்துதானே. சரி, இந்த நட்சத்திரம் குறிக்கும் பால் பசும் பாலைத்தான் குறிக்கிறதா, அல்லது வேறு ஏதாவது ஒரு பாலை குறிக்கிறதா? ஆமாம், இது பசுவின் பாலை குறிக்கவில்லை, வேறொரு பாலைத்தான் குறிக்கிறது. அந்த பாலும் ஊட்டச்சத்துள்ள பால்தான். நெற்பயிரின் வளர்ச்சி படிநிலைகளை குறிக்கும் இந்த படத்தை பாருங்கள். ஃப்ளவரிங் ஸ்டேஜ் எனும் பூ பூக்கும் படிநிலைக்கு அடுத்த படிநிலை மில்க் ஸ்டேஜ் எனும் பால் சுரக்கும் பருவம். நெற்பயிரின் தண்டுகளில் பால் சுரக்கும் பருவம்தான் இது. இந்த சத்தான பால்தான் நெல்மணியாக உருமாறுகிறது. இந்த பாலை மறைமுகமாக குறிப்பதுதான் பசுவின் மடியும் காம்புகளும். அடுத்து பூச நட்சத்திரத்திற்கான தெய்வம் பிரகஸ்பதி என்கிறான் பிராமணன். யார் இந்த பிரகஸ்பதி? பாண்டவர்கள் வெற்றி பெற காரணமானவர் யார்? கிருஷ்ணன்தானே. ஆக, கிருஷ்ணன்தான் அந்த பிரகஸ்பதி. கிருஷ்ணனுக்கு இந்த பெயர் எப்படி வந்தது? பிரஜாபதி மற்றும் பிரகலாதன் எப்படி கிருஷ்ணனை குறித்ததோ அதே போலவே பிரகஸ்பதியும் கிருஷ்ணன்தான். விரகபதி, பிரகபதி, பிரகஸ்பதி. பிராமணனின் வக்கிர புத்திக்கு அளவேது. பயிர்கள் பூ பூக்கும் பருவத்தை குறிக்கும் பூச நட்சத்திரத்திற்கு விவசாயத்திற்கான மகாபாரத போரின் வெற்றிக்கு காரணமாக இருந்த கிருஷ்ணர் தெய்வம் என்பது சரிதானே? இந்த நட்சத்திரத்திற்கான தெய்வம் கிருஷ்ணன் எனும்போது கிருஷ்ணனை குறிக்கும் கோள்தானே இந்த நட்சத்திரத்திற்கான கோளாக இருக்க வேண்டும். கிருஷ்ணனுக்கான கோள் நிலவுதானே. ஆனால் இந்த நட்சத்திரத்திற்கான கோள் சனி என்கிறார்கள். இந்த நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்கள் சகுனியை குறிக்கும் மிதுன ராசியில் உள்ளதால் இதற்கான கோள் சனி என்றானதா? பூச நட்சத்திரம் முழுவதும் கடகராசியில் இருந்தால் இதன் கோளை சனி என்று சொல்ல முடியாதல்லவா? அப்படி இருந்தும் இதற்கான கோள் சனி என்கிறான் என்றால் தாங்கள் நட்சத்திரங்களை மாற்றி அமைத்துள்ளதை மறைமுகமாக குறிக்கத்தான் பூச நட்சத்திரத்தின் கோளை சனி என்றாக்கினான பிராமணன். எனவே ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட அமைப்புதான் ஒரிஜினல் அமைப்பு என்பதற்கு
இந்த நட்சத்திரத்தின் கோள் சனி என்பது கூடுதல் சான்றாக உள்ளது. அதாவது இந்த நட்சத்திரத்தின் கோள் சனி என்றாக்கியது உண்மையை மறைமுகமாக குறிக்கத்தான். சரி, இந்த நட்சத்திரத்திற்கு நிலவு பொருந்துமா என்று பார்ப்போமா? சனியை குறிக்கும் பேதையை சுக்கிரனை குறிக்கும் மங்கையாக மாற்றும் பெதும்பை பருவத்திற்கான கோள்தான் நிலவு. ஆக பூச நட்சத்திரத்தின் கோள் நிலவு என்பது பொருந்துகிறது. அதேவேளை பயிர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்தவன்தான் சகுனி, அவனுக்கான கோள்தான் சனி. எனவே இந்த நட்சத்திரத்திற்கான கோள் சனி என்பதை விட நிலவு என்பதுதான் சரியாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே வளத்தோடும் நலத்தோடும் தொடர்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கைப்பட்டதெல்லாம் இயல்பாகவே செழிக்கும்.